வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபாலுடா. ஃபாலுடா எப்படி சீக்கிரமாக ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ரமலான் காலம் வரப்போகுது. அந்த டைமில் நோன்பு இருப்பாங்க, அப்போ அவங்களுக்கு ரொம்ப டயர்டாகும், நிறையா வேலை செய்ய முடியாது. அரை லிட்டர் பால் எடுத்துருக்குறேன். இதுதான் அந்த ஃபாலுடா பாக்கெட். இந்த ஃபாலுடா கூட சேமியா, சுகர் பவுடர், ஜப்ஜாவதை எல்லாமே கலந்தே இருக்குது. நோம்பு டைமில் ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால வேலை செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ ஈஸியாக செய்கிறதுக்காண்டியே இந்த மாதிரி பாக்கெட்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. பால் இப்போ நல்லா கொதிக்கட்டும். பால் கொதிச்சு வெளியில் சிந்தாமல் இருக்கிறதுக்காண்டி மேலே கரண்டியை வச்சுட்டு நம்ம பக்கத்துலேயே வேறு வேலையும் பார்த்துட்ருக்கலாம். பால் எதுவுமே வெளியில் வராது. பால் நல்லா கொதி வந்த பிறகு நம்ம ஃபாலுடா பவுடரை ஆட் பண்ண போகிறோம். இதில் ரோஸ் மில்க்கு, மேங்கோ அப்படின்னு சொல்லி வேறு வேறு ஃப்ளேவரில் இருக்குது. நான் இன்றைக்கி ரோஸ் மில்க் ஃபாலுடா தான் செய்ய போகிறேன். விரதம் டைமில் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் எதுவுமே சாப்பிடாமல் இருக்கிறதுனால நம்மளுடைய இந்த வெயிலுக்கு நீர் சத்தும் கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குடலெல்லாம் புண்ணு வர்றதுக்கு சான்ஸ் இருக்கும். இந்த ஃபாலுடாவில் உள்ள ஜப்ஜா விதை வந்து நல்லா மருத்துவ குணம் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் நல்ல குளிர்ச்சியாக சாப்பிடும் போது நல்லா இதமாக இருக்கும். இப்போ ஃபாலுடா பவுடரை உள்ளே ஆட் பண்ணி நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டால் போதும். நல்லா கலந்து விட்டுக்கணும். உங்களுக்கு சுகர் அதிகமாக வேணும்னா மட்டும் நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே இதில் சுகர் பவுடர் எல்லாம் ஆட் பண்ணி தான் இருக்கும். ஃபாலுடா நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். இந்த ஃபாலுடா ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாச்சு, நல்லா ஜில்லுன்னு ஆயிட்டு நமக்கு ரமலான் டைமில் குயிக்காக வேலை செய்கிறதுக்கு ரெடிமேட் ஃபாலுடா பவுடர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நல்லா மணமாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும்.